அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஜுல்ஃபியா ஃப்ரம் ஜுல்ஃபியாஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈத் முபாரக். ஸோ நாளைக்கு வந்து ஈத். நம்ம ப்ரீவியஸ் டே நைட்லேருந்து வந்து இந்த விலாக் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இஃப்தார் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இந்த வாட்டி வந்து எல்லா நோம்புலாம் வந்து வைக்க முடியல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு எனக்கு வந்து ஹெல்த் வந்து அந்தளவுக்கு வந்து ஒத்துழைக்கலை ஃபுல்லாக எல்லா நோம்பும் வைக்கிறதுக்கு. ஸோ எல்லோரும் வந்து எல்லா நோம்பும் வச்சு நல்லபடியாக வந்து ஈத் பெருநாள் வந்து கொண்டாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த வாட்டி ஈத் வந்து ரொம்ப ஸ்பெஷல். காரணம் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் ஓன் ஹவுஸில் புதுசாக வீடு கட்டி புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரம்ஜான் கொண்டாடுறது வந்து ரொம்ப ஹாப்பினஸ். நம்ம கல்ஃபில் இருக்கும் போது சொல்கிறேன், அங்கே இருக்கும் போது வந்து நம்ம என்ன தான் எவ்வளோ தான் ஹாப்பியாக இருந்தாலும் எவ்வளோ தான் வீடெல்லாம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி எவ்வளோ இது பண்ணாலுமே வந்து அது வந்து நமக்கு ரெண்டல் ஹவுஸ் தான். ஸோ அந்த ஹாப்பினஸை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஹாப்பினஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு இதுன்னு சொல்லலாம். பட் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேண்டமிக்கில் வந்து இது வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இல்லை, நிறைய வரிஸ் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து கிட்டவே இருந்தாலும் வந்து இந்த பேண்டமிக்கில் மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஏன்னா அங்கேயும் வந்து என்னோட இன்லோஸ் என் மாமனார் மாமியார் வந்து ஏஜ்டு தான். ஸோ அவங்களையும் போய் என்னால் பார்க்க முடியல, அவங்களாலையும் இங்கே வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம் இந்த பெருநாளில். ஸோ ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான் வந்து இந்த பெருநாள் வந்து அதிகமாக வந்து மிஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஐய் மோடி வந்துட்டான், சாரி. ஓய் அது என்ன அது, அது லைட், அது ஈதில் வந்து நான் வந்து நிறைய குக்கிங் வந்து பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ நிறைய பிரியாணி சம்பல் இதெல்லாமே நானே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் ஈதில் வந்து என்னால் முடியல, எல்லாருக்குமே ரீசன் தெரியும். ஸோ இந்த வருஷம் ஈதில் வந்து நான் வீடியோ எடுக்கிறதே வந்து பெரிய விஷயம். இதில் வந்துட்டு நான் குக்கிங்கும் பண்ணி அப்படிலாம் வந்து காட்ட முடியாது. பட் என்னோட பங்குக்கு நான் வந்து ஒரு ரசமலாய் மட்டும் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ரசமலாய் நான் இப்போ ரெசிபியெல்லாம் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா வந்து அப்படி ஃபுல் போர் ஆகிடும் வீடியோவே, அதனால் நான் ரெசிபியெல்லாம் காட்டல. ஸோ என்னோட பங்கு வந்து ரசமலாய் செய்கிறது மட்டும்தான். ரசமலாய் வந்து வீட்டிலே பன்னீர் எடுத்து வீட்டிலே அதெல்லாம் செய்வோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு வீடியோவில் அந்த ரெசிபி வந்து போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் ஈத் வந்து ஸ்வீட்டாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ரசமலாய் தான் முதல்லாம் வந்துட்டு எங்கள் அத்தாலாம் இருக்கும் போது வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து அம்மா வந்து வீட்டில் பாயசம் இல்லை சீர்குருமா அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்களோ தவிர இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து வெளியே தான் வந்து மேக்ஸிமம் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் அக்காவும் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வோம். அதுவும் எங்கள் வீட்டில் அக்காவுக்கும் அனாஃப்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலில் செய்கிற எல்லா ஸ்வீட்ஸுமே அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். பட் நான் அதுக்கு வந்து டோட்டலி கான்ட்ராஸ்ட், எனக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்வீட்ஸ் வந்து இஷ்டப்படாது. சாக்லேட் அதெல்லாம் சாப்பிடணும் தவிர இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து இஷ்டப்பட மாட்டேன். பட் இது ஸ்பெசிஃபிக்காக நான் செஞ்சதே வந்து அனாஃப்க்காக தான். அனாஃப்க்கு வந்து ரசமலாய் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தா அக்கா, அதனால் அவனுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக ரசமலாய் வந்து பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி வந்து நானும் அக்கா வந்து மெஹந்தியுமே வைக்கலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து ரொம்ப ஆசை இருந்துச்சு, இந்த நிறைய மெஹந்தி வைக்கணும் வளையல் அது இது வாங்குறதெல்லாம் ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் டேஸ் ஆக ஆக வந்து கொஞ்சம் நமக்கு ஏஜ் ஆகிட்டே வருதுல்ல. ஸோ ஆக ஆக அந்த மெஹந்தி வைக்கிற ஆசையை வந்து சுத்தமாக போயிடுச்சு எங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து வீட்டில் வந்து அனஃப் இருக்கிறான், அர்மான் இருக்கிறான், குழந்தைலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு மெஹந்தியெல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்கள வந்து ப்ராப்பராக கவனிக்க முடியாது. அக்காவட்டும் சொல்கிறேன், நானாவட்டும் சொல்கிறேன், மாற்றி மாற்றி தான் வந்து ரெண்டு பேர் தான் வந்து பசங்களை பார்ப்போம். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு நம்ம ட்ரெஸ்அப் பண்ணி நம்மளை அழகுப்படுத்திக்கிறத விட வந்து அவங்களோட கம்ஃபர்ட் தான் வந்து இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது பசங்களோடது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம மெஹந்தி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டாக அவளுக்கு அவனை எழுப்பி ஃபீட் பண்ணுறதுக்காகட்டுமோ சரி, இல்லை அனஃப்க்கு சாப்பாடு விட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாகும். இப்போ அவள் வைக்காமல் நான் மட்டும் வைக்கிறது வந்து எனக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் வந்து ஹர்ட் ஆகும். ஸோ அதனால தான் வேறு எந்த ரீசனுமே கிடையாது. போன வாட்டிலாம் நல்லா மெஹந்தி வச்சேன், இனி அடுத்த வாட்டிலாம் நான் மெஹந்திலாம் வந்து இதுக்கப்புறம் வைப்பேனா எனக்கே தெரியலை. ரசமலாய் ரெடியானதுமே அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரப்டி செஞ்சு அதையும் ஊற்றி நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கூலாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஈத்க்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோங்கிறத வந்து காட்டுறேன். ஆக்சுவலி இந்த வாட்டி ஈத் ஷாப்பிங் வந்து பெருசாலாம் எதுவுமே கிடையாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டைம், ஃபுல் லாக்டவுன், எங்கேயும் போய் வாங்க முடியாது. அதனால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நிறைய புட்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுலேயே தான் வந்து இந்த வாட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்டு நான் வந்து ஆன்லைனில் எனக்குன்னு வாங்கினேன் இல்லையா. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு பிளாக் கலர், நல்ல கிராண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ட வந்து பார்த்தா தெரியுதா தெரியலையான்னு தெரியல.
ஸோ முடிஞ்சால் நான் இதுக்கிட்ட க்ளோஸ் அப் காட்டுறேன். அது அதுக்கு வந்து எல்லாமே சிங்கிள் கலர் தான். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி சிங்கிள் கலராக பாட்டம் ஷால் அதெல்லாம் எல்லாம் அப்படி போடுறது தான் வந்து பிடிக்கும். கான்ட்ராஸ்டாக போடுறது பிடிக்காது. ஸோ இது வந்து துப்பட்டா இதுக்கிட்ட காட்டுறேன். ஸோ இது வந்து எனக்கு. அப்புறம் நான் வந்து அம்மாவுக்கு வந்து பியோர் ஒயிட்டில் வந்து சல்வார் வாங்கணும்னு ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பியோர் ஒயிட் எதில் பார்த்தாலுமே கிடைக்க மாட்டுது, ஆஃப் ஒயிட் தான் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் சல்வார் இது அம்மாவுக்கு. இது வந்து எல்லாமே வந்து செமி ஸ்டிச், இதெல்லாம் வந்து இனிமேல் தான் இது பண்ணணும். ஸோ இதோட துப்பட்டாவும் நல்லா சூப்பராக இருக்கும். கீழே இந்த இதெல்லாம் தொங்குதில்ல கலர் கலராக இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லீவ்ஸையும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் கிட்ட காட்டுறேன். எனக்கும் ஃபௌசிக்கும் வந்து இந்த வாட்டி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வாங்கினோம். பட் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட். அவளுக்கு வந்து இந்த கலர். ஸோ இதுவும் இது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி துப்பட்டா. ஸோ இது காட்டுறேன். இதெல்லாம் வந்து இது லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பொறுமையாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து எனக்கு யாரும் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஹஜ் பிறநாள் தான் இது போடுவோம்னு நினைக்கிறேன். அப்போ ட்ரெஸ் வாங்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அது அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் துப்பட்டா. இது லேஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இது. அண்ட் இதுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் பலாசோ அண்ட் தென் பிங்க் கலர் அனார்கலி. எனக்கு இந்த அனார்கலி வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்கள்கிட்ட. இது நல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா முன்னாடி கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையிலையும் லேஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கீழேயும் வந்து லேஸ் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் இப்போது ஈதுக்கு வந்து போட போகிறேன். இவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஸ்வலி ஈத்னா வந்து நம்ம அபாயாலாம் வாங்குவோம்ல. இந்த வாட்டி வந்து அக்கா வந்து எனக்கு குவைத்துலேருந்து நிறைய அபாயா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் எப்போவுமே யூஏல வந்து அபாயா வந்து எனக்கு வாங்கவே மாட்டேன். ஆக்சுவலி என்ன தான் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாலும் அக்கா வாங்கி கொடுக்குற மாதிரி வராது இல்லையா. அதனால் ஸோ அது என்ன அபாயான்னு காட்டுறேன். ஸோ ஒரு மூணு அபாயா இருக்குது. இதெல்லாம் ஃபோல்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஹேங்கரில் தான் போட முடியும். இது வந்து எனக்கு வாங்கிட்டு வந்ததுலேயே வந்து ரொம்ப ஃபேவரட் அபாயா. இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான். பட் இது பார்த்தீங்களா ஸ்லீவ்ஸ் வந்து நல்ல சூப்பராக இருக்கும். இந்த இது ஃப்ரண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி நல்ல லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்கும். என்னமா கீழே விழுந்துட்டு ஸ்பூன் நினைக்கிறேன். ஸோ பார்த்தா தெரியுதா ஃப்ரண்ட்லேயும் நல்ல லேயர்ஸ் இருக்கும் இது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த அபாயா. எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் சைஸ் காட்டுறேன். அது அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒன்று ஃப்ரண்ட் ஓப்பன் கிடையாது. அது வந்து ஃபீடிங்க்கு அதுக்கெலாம் வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு அபாயா. இதுவும் வந்து ஸ்லீவ்ஸ்லாம் நல்ல சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்ல லூஸாக இருக்கிற ஸ்லீவ்ஸ் தான் அந்த மாதிரி. இது ஒன்று. அப்புறம் இதுவும் அதுவும் நியர்லி சேம் தான் ஆக்சுவலி. இது இது எப்படின்னு எனக்கு தெரில. எதுவுமே ஆக்சுவலி நான் இன்னும் வந்து போட்டு பார்க்கல அக்கா வாங்கிட்டு வந்த அபாயால. இது பின்னாடி தெரியுது உனக்கு கேமரா அது போட்டு எடுக்க தெரியுமா உனக்கு அம்மா. நாங்கள் வீட்டில் வந்து முந்தின நாளே வந்து நான்வெஜ்க்கு எல்லாமே வந்து சொல்லி வச்சிட்டோம். சிக்கனுக்கு மட்டனுக்கு அதுக்கு எல்லாமே வந்துட்டு, ஏன்னா அந்த டே வந்து பர்டிகுலர் டே வந்து நம்ம ஆர்டர் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் முந்தின நாளே சொல்லி வச்சிட்டோம். அதனால் காலையில் அக்கா எந்திக்கவுமே வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம்தான் வந்து குளிச்சு தொழுகிறதெல்லாம் அக்கா வந்து அதுக்கப்புறம்தான் வந்து பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேரினேட் பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே, சின்ன வயசுலாம் கொஞ்சம் ஒரு எங்களோட டீனேஜ்லேருந்தே வந்து சிக்கன் மசாலா போடுறது வந்து எங்கள் அக்கா தான் போடுவாங்க. அது வந்து என்னமோ அவங்களுக்குனே அசைன் பண்ண ஜாப் மாதிரி, அது நல்லா பண்ணுவாங்க. அனஃபியும் அர்மானியும் பொறுத்த வரைக்கும் ஈத் அன்னைக்கு யூஸ்வலாகவே வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவாங்க. ஒரு 5:30 அந்த டைம் நாங்கள் சுபுக்கு எந்திக்கும் போதே பசங்களும் வந்து எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு காலையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்புறது அப்படிங்கிறது வந்து எங்கள் வீட்டில் வந்து கிடையாது.
அம்மா வந்து மீன்வேல் வந்து காலையில் வந்து அவங்களோட ஷேருக்கு வந்து ஷீர்குருமா வந்து பண்ணாங்க. நான் என்ன தான் வந்து நான் ஸ்வீட் பண்ணாலும் அம்மா வந்து கண்டிப்பாக வந்து ஷீர்குருமா வந்து காலையில் பண்ணிடுவாங்க, அதை விட மாட்டாங்க. ஏன்னா நமாஸ் முடிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஷீர்குருமா தான் வந்து சாப்பிடுவோம். அதை வந்து ஏதோ சின்ன வயசுலேருந்தே வந்து அது ஒரு ஒரு பழக்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அண்ட் அதுக்கப்புறமா வந்து பசங்கள்லாம் ரெடியானதுக்கப்புறமா நாங்கள் தொழுதுட்டு ரம்ஜான் தொழுகை தொழுதுட்டு அண்ட் தென் ஷீர்குருமா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஈத்க்கும் வந்து நம்ம ஜமாத்தா தொழுக முடியாது இல்லையா. ஸோ இந்த வாட்டியும் வந்து அம்மா தான் வந்து தொழுக வச்சாங்க. நான் அக்கா அப்புறம் அனஃபும் நின்றான் தொழுகிறதுக்கு. போன வருஷம் ரமதானும் வந்து இப்படி லாக்டவுன்லேயே தான் வந்து போச்சு. ஜமாத்தா தொழுக முடியாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருமே பார்க்க முடியாமல் தான் இருந்தது. அண்ட் இந்த வருஷம் ரமதானுமே வந்து அப்படி தான் நமக்கு மூவ் ஆகுது. முன்னாடியெலாம் வந்து அம்மா பக்கத்து வீட்டுக்கெலாம் வந்து ரமதான் டைமில் வந்து சாப்பாடெலாம் நிறைய செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி லாக்டவுனுங்கிறதுனால யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா அவங்க சேஃப்டியும் முக்கியம், நம்ம சேஃப்டியும் முக்கியம் இல்லையா. ஸோ இன்ஷால்லா துவா செய்வோம் நெக்ஸ்ட் இயர் ரமதானுக்குள்ளே இதெல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா. அண்ட் மோர் ஓவர் இஸ்ரேல் பாலஸ்டீனில் சஃபர் ஆகிட்டு இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே வந்து அல்லாஹ் லேசாக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக துவா செய்வோம். இந்த வருஷம் ரமதானும் வந்து இப்படி கோவிட்ல போகுங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கிருந்து கிளம்பி வரும்போது வந்து இந்தியாவில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், ஏன்னா அங்கே யூஏயில் ஒரே மாஸ்க் அப்படி இப்படின்னு தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம், இங்கே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். என்ன நினச்சி வந்தனோ தெரியல, இங்கே அதை விட மோசமாக இருக்கு. ஸோ மார்னிங் வந்து ஷீர்குருமா பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். போன வாட்டி வந்து அம்மா இந்த நான் இந்த பெரிய ஸ்டவ் உண்டு தெரியுமா, என் போன வ்ளாகில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெரிய சிங்கிள் பண்ண பெரிய ஸ்டவ் ஒன்று வரும்ல, ஸோ அதில் வச்சு தான் வந்து மொத்தமாக குக் பண்ணி கிட்ட எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து அது பண்ணல, ஏன்னா இப்போ நானும் வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடி இருக்கேன், வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, அதனால் வந்து மேக்ஸிமம் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி வந்து யாருக்குமே வெளியே வந்து குக் பண்ணி கொடுக்கல, வீட்டுக்கு மட்டும்தான் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நம்மளோட சேஃப்டியும் முக்கியம், அதுக்கடுத்து நம்ம மீட் பண்ணுற பீப்புளோட சேஃப்டியும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம் நாங்கள். ஸோ வீட்டிலே வந்து குக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் இல்லையா, ஸோ என்னால் வந்து இந்த வாட்டி பண்ண முடியல அப்படின்னு, அதனால் இந்த வாட்டி ஃபுல் டேக் ஓவர் பண்ணது வந்து அம்மாவும் அக்காவும். அக்கா வந்து கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். போன வாட்டி வந்து அக்கா இல்லை, அவள் வந்து குவைத்தில் இருந்தா. இந்த வாட்டி வந்து அவள் வந்தது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. போன வாட்டி வந்து அவளை ரொம்ப மிஸ் பண்ணோம் நானும் அம்மாவும். நாங்கள் என்ன தான் வீட்டில் பண்ணாலும் அனஃப் இல்லாமல் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு இப்போ டபுள் டம்மாக்கு ஆஃபராக கூட அர்மானும் வந்துட்டான். ஸோ இந்த வாட்டி இது வந்து அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. அம்மா இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு வந்து வச்சிட்ருக்குறாங்க. உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு செய்வாங்கல்ல, தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்பு, அதுதான் இது ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். முன்னாடி ஏதோ பழைய ப்ளாக்லலாம் போட்டிருக்கிறேன். ஸோ அம்மா வந்து மட்டன் குழம்பு வச்சிட்ருக்காங்க. அண்ட் அன்னைக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி வைக்கிறதா தான் வந்து பிளானாக இருந்தது. பிரியாணியும் வந்து வச்சாச்சு. பட் விஷயம் என்னென்னா, அனஃப்க்கு வந்து அன்னைக்கு கொஞ்சம் சிக்காயிட்டான், ரொம்ப வாமிட்டிங் அந்த மாதிரி எல்லாம் ஆகிடுச்சு அவனுக்கு. ஸோ அவனுக்கு மட்டும் தனியாக வந்து அம்மா கீ ரைஸ் வந்து வச்சாங்க. ஏன்னா அவனுக்கு பிரியாணி வந்து ஏற்கனவே ஸ்டொமக் அப்செட், ஸ்டொமக் அப்செட்டில் நான்வெஜ் சாப்பிட்றதே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் அவனுக்கு வந்து அதை சாப்பிடாமல் இருக்க மாட்டான். அதனால் அவனுக்கு வந்து கீ ரைஸ் மட்டும் அம்மா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தால்ச்சா. ஸோ அன்றைக்கி வந்து ரெண்டு குக்கிங் ஆகிடுச்சு, கீ ரைஸும் இருந்தது பிரியாணியும் இருந்தது. ஸோ தால்ச்சா வந்து இது சூப்பராக இருக்கும் அம்மா வைக்கிறது. திருநெல்வேலியில் வந்து இந்த தால்ச்சா வந்து பயங்கர ஃபேமஸ். இது அதுவும் கல்யாண வீட்டிலலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சைடு வந்து தால்ச்சா ரெடி ஆகிட்ருக்கு. அண்ட் இங்கே வந்து அம்மா கீ ரைஸ் அதெல்லாம் ரெடி பண்ணாங்க. அண்ட் பிரியாணி வந்து அன்னைக்கு குக் பண்ணது வந்து அக்கா தான். நம்ம என்ன தான் வந்து வீட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக நிறைய டிஷ் செஞ்சு சாப்பிட்டாலுமே வந்துட்டு கிட்ட யாருக்கும் ஷேர் பண்ணாமல் நம்ம மட்டுமே வந்து வச்சு சாப்பிட்றதுன்றது வந்து நல்லாவே இல்லை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்ன டிஷ் பண்ணாலும் கொஞ்சம் இப்போ நம்ம யூஸ்வலி ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த ஹேபிட் உண்டு. ரம்தானாலும் சரி பக்ரீத்னாலும் சரி வந்து அம்மா நிறைய குக் பண்ணி பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லவே இல்லை. போன வாட்டியாவது கொஞ்சம் வந்து கிட்ட கொடுத்துட்ருந்தோம், இந்த வாட்டி ரொம்ப பயம் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அண்ட் இவன் வேற ரொம்ப சிக்காக இருந்தான் அன்றைக்கி, அதனால் கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருந்துச்சு அன்றைக்கி.
அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்கா வந்து பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்காவோட பிரியாணி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சைடில் வந்து நான் வந்து இது வச்சிட்ருக்கிறேன், அது பேர் என்ன, பிரியாணிக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் கிரேவி வைப்பாங்கல்ல, எண்ணெய் கத்திரிக்காய், ஸோ அது வந்து வச்சிட்ருக்கிறேன். நான் வந்து அக்காவோட பிரியாணி ரெசிபி வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். இன்ஷால்லா நான் வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அவள் செய்கிற பிரியாணி வந்து நான் செய்கிற மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் நல்ல டேஸ்டியாகவும் பண்ணுவாள். அவள் செய்கிற பிரியாணி முன்னாடிலாம் நான் செய்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணுவாள். ஸோ அந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கத்திரிக்காய் கிரேவி வந்து இங்கே ரெடி ஆகிட்ருக்கு, பேரலெல்லாம் இந்த சைடு வந்து பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கு. எங்கள் வீட்டில் ஆக்சுவலி வந்து இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து வைக்கிற பழக்கம் வந்து கிடையாது, நான் தான் வந்து இந்த ஹேபிட் வந்து கொண்டு வந்தேன். எனக்கு வந்து இந்த கத்திரிக்காய் கிரேவி இல்லை அப்படின்னா பிரியாணி உள்ளே இறங்கவே இறங்காது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இப்போ இருக்கிறேன். ஸோ அதனால் மெனக்கிட்டே உடம்பு முடியலனாலும் எழுந்துச்சி வந்து செஞ்சேன் அந்த கத்திரிக்காய் கிரேவி. அண்ட் சிக்கன் வந்து அக்கா காலையை மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. அனஃப் கிட்டேயே நின்றுட்டுருப்பான், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உனக்கு நான்வெஜ்னா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவனை அவாய்ட் பண்ணவே முடியாது நான்வெஜ்லேருந்து. ஸோ இந்த சைடு நல்ல டேஸ்டியான பிரியாணி அக்கா தம்லாம் போட்டு எடுத்துட்டாங்க. நான் ஃபைனலாக வந்து ரைஸ் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். எப்போவுமே பிரியாணி வந்து நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைம் வந்து ஐ மீன் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்மெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு டைம் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த மசாலா வந்து உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், நல்ல ஈவனாக இருக்கும் ரைஸ் உங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணும்போது வந்து நல்லாயிருக்கும் இது. ஸோ ஒரு டைம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நமக்கு இங்கே வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல மீட் எல்லாம் வந்து நல்ல ஈவனாக குக் ஆகி சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. அண்ட் ஓவர் ஆயில் இல்லாமல் ஓவர் கீ இல்லாமல் கரெக்டான ரேஷியோவில் வந்து அக்கா குக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து நல்ல பிரியாணி என்ஜாய் பண்ணோம். அண்டு பாவம் அனாஃப் அனாஃப்க்கு தான் வந்து பிரியாணி இல்லை, அவனுக்கு வந்து கீ ரைஸ் தான். யூஸ்வலி பிரியாணி அப்படினாலே வீட்டில் வந்து இந்த தால்ச்சா அதை வந்து வைப்பாங்க, அனாஃப்க்கு வந்து கீ ரைஸுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கறி குழம்பு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து அம்மா வச்சுருந்தாங்க. ஸோ உனக்கு இது வந்து ஜீரக சம்பாரிசியாக தான் லாங் கிரெயினாக இல்லை பார்த்தீங்களா, பாவமாக உட்காந்துருக்காங்க பாவம். ஸோ அவனுக்கு வந்து கீ ரைஸ், மட்டன் குழம்பு, தால்ச்சா, ரைத்தா, அண்ட் தென் சிக்கன் ஃப்ரை, அதெல்லாம். எங்களுக்கு வந்து நல்ல பிரியாணி. ஸோ ஃபைனலாக வீட்டில் நம்ம ரெடி பண்ண ஹோம்மேட் பன்னீரில் ரெடி பண்ண ரசமலாய், மில்க் பவுடர் அதிலெல்லாம் பண்ணுற ரசமலாயை விட பன்னீரில் செய்கிற ரசமலாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக, நான் ரெசிபி வந்து உங்களுக்கு ஒரு நாள் இல்லைனா தனியாக கூட போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்களுக்காக துவா செய்யுங்க. இன்ஷாலா நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.